காலை வேளையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இயேசப்பாவை ஆராதிக்கிற ஆராதனைய அவருக்கு நம்ம செலுத்தி அவருடைய பிரசன்னத்தினால நம்மளை அந்த காலை வேளையில கர்த்தர் மூடுவாராக. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாய் நம்ம இந்த புதிய நாளில ஸ்தோத்திரம் இந்த காலையில தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம பார்க்கும்படியாக உணரும்படியாக எல்லாரும் கூடியிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து இயேசப்பாவுடைய நாமத்தை நம்ம உயர்த்தலாம். அவர் சுற்றி திரிந்தார்.
அவரை போல ஒரு அற்புதம் செய்ய, நம்மை காப்பாற்ற, நம்மை வழி நடத்த, நம்மை போஷிக்க, நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்க, இயேசு கிறிஸ்துவை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில யாருமே இல்லை. அந்த அளவுக்கு அவர் நன்மை செய்கிறவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you, Jesus. We bless your name. எல்லாரும் சொல்லுங்களே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, இயேசையா. ஆமென். துதிகள் பாடி மகிழ்ந்திடுவே தேவா, உன் நாமத்தை தேவா, உன் நாமமே உயர்த்த நாமமே. சிங்கிடகே, துதிகள் பாடி மகிழ்ந்திடுவே வல்லமையை பெற்றவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முடங்கக்கூடிய அதிகாரத்தை அவர் பெற்றிருக்கிறார். ஏனென்றால் எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும் கர்த்தர் நல்லவர் என்பதை, எல்லா முழங்கால்களும் இயேசுவுக்கு முன்பாக முடங்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்ரி டங் வில் கன்ஃபஸ் தட் கிரைஸ்ட் இஸ் த லார்ட் அண்ட் எவ்ரி நீ வில் பவ் பிஃபோர் ஹிஸ் ஃபீட். அவருக்கு முன்பதாக எல்லா முழங்கால்களும் முடங்கும். ஹல்லேலூயா, ஆமென். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன். அவரை விட்டா நம்முடைய வாழ்க்கையில யாருங்க இருக்க, அவரை தானங்க நம்ம நம்ப முடியும். அவரை விட்டா நம்முடைய வாழ்க்கையில வேற யாருமே இல்லைங்க. அவரை நம்புவோம் தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே. இந்த காலையில ஒரு முழு மனசா, ஏசப்பா உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லப்பா. ஹல்லேலூயா, ஏசையா, ஏசையா. உங்களை தான் பண்ண நம்பி இருக்கிறேன். உங்களை எல்லாமே எனக்கு வேற கண்மலை, எனக்கு வேற கோட்டை, எனக்கு வேற துருகம், பாதுகாப்பு யாருமே இல்லப்பா. ஏசையா, ஒருமுறை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன். உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல்ஷடாய் ஆராதிப்பே, எலோகி ஆராதிப்பே,
அடோனாய் ஆராதிப்பே யேசுவா ஆராதிப்பே எல்ஷடாய் ஆராதிப்பே எலோகிம் ஆராதிப்பே அடோனாய் ஆராதிப்பே யேசுவே ஆராதிப்பே அவரை ஆராதிக்க பிறந்தவர்கள் நாம் அவரை உயர்த்த பிறந்தவர்கள் நாம் இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கு நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் ஹல்லேலூயா அவர் துதி சொல்லி வர அவரை ஸ்தோத்திரம் செலுத்த அவரை ஆராதிக்க கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் ஹல்லேலூயா 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 கர்த்தர் நல்லவர் இயேசையா நீ நல்லவர் நீ நல்லவர் ஐயா நம்ம கலங்கி நிற்கிற நேரங்களில் எல்லாம் நம்ம கண்ணீர் அவர் தாங்க நான் துடைக்கிறவர் ஹல்லேலூயா நமக்கு வழி தெரியாம பாதையெல்லாம் மாறி நிற்கும் போது அவர் தாங்க நமக்கு நம்முடைய பாதையை வந்து சரி செய்கிறவர் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் மெல்ல அந்த பல்லவியை சேர்ந்து பாடலாம் ஆமென் கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காப்பவரே எலோகிம் ஆராதிப்பே அடோனாய் ஆராதிப்பே யேசுவா ஆராதிப்பே எல்ஷடாய் ஆராதிப்பே எலோகிம் ஆராதிப்பே அடோனாய் ஆராதிப்பே யேசுவா ஆராதிப்பே அவரை மகிமைப்படுத்துவோம் இந்த காலை வேளையில அவரை நம்ம உயர்த்துவதற்கு ஒரு சலாக்கியம் தந்திருக்கிறாரே வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே God has given us the time to worship him அவரை ஆராதிப்பதற்கு நல்ல நேரத்தை கொடுத்திருக்கிறார் எவ்வளவு நல்ல ஆண்டவர் ஹல்லேலூயா கொஞ்ச நேரம் கூட அப்படி அண்ணி பாசி நம்ம பேசலாம ஒரு கர பல ஷிகர கர தூர மலர கர பல பலபா தேவ வல்லமை இறங்கட்டும் எங்க சபையில தேவ ஆவியோட வல்லமை இறங்கட்டும் எங்க குடும்பத்துல தேவ ஆவியோட வல்லமையினால் எங்களை நிரப்பிருங்கப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஜீசஸ் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் அவரை நம்புகிற பிள்ளைங்களுக்கு ஒரு நாளும் குறைவே இல்லை ஸ்தோத்திரம்
நம்மை அனுதினமும் போஷித்து பாதுகாத்து அற்புதமாய் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவரை நாம் ஒரு நாள் அல்ல என்னாலும் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். நமக்கு ஜீவன் இருக்கிற வரைக்கும் அவரை துதிக்கிற துதி நம்முடைய வாயில் இருக்கட்டும். நன்றி செலுத்துகிற அந்த மனப்பான்மை அவருக்கு எப்பொழுதும் அந்த நன்றி நிறைந்த காணிக்க நம்ம ஆண்டவருக்கு லட்ச ரூபா கோடி கணக்காக மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் கணக்காக கொடுத்தா கூட இட் ஓன்ட் பி சஃபிஷியன்ட் டு ஹிம். அவருக்கு எதுவும் போதுமானதாக இருக்கா? ஏன்னா ஸ்தோத்திரம் அந்த வானம் பூமி அவருடையது, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. ஸோ அதனால் அவர் நம்மகிட்ட இருந்து செல்வாக்கை எதிர்பார்க்கிறத காட்டிலும் ஸ்தோத்திரம் நம்மகிட்ட இருந்து துதியை கத்தரி எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அவர் நல்லவர். ஏன் நம்ம அப்படியே ஒரு சில காரியத்தை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்கலாம். விசேஷமாக இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை குறித்து நான் பேச போகிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவரா அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உண்மையிலே அவர் நல்லவருங்க. ஸ்தோத்திரம். நூற்றுக்கு 100% அவர் நன்மை செய்கிறவராக சுட்டி தெரிந்தார். இன்னைக்கு நம்ம படித்த பாடல் எல்லாமே பாருங்க, அவருடைய நன்மையை குறித்து தான் பாடும். அவருடைய நன்மையை குறித்து தான் அன்றைய நீங்கள் நல்லவர் அப்படி சொல்லி நம்ம அநேக பாடலை நம்ம பாடணும். அதனால் உங்களை துதிக்கிறே ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய நன்மைகளை நினைத்து நம்ம அநேக பாடலை நம்ம பாடணும். இப்படி எந்த நேரமாக இருந்தாலும் இது காலையில் நம்ம நல்லா துதிக்கிறது ரொம்ப நல்லது. நம்முடைய விசுவாசி, நம்முடைய நல்ல சமாரியின் சபையின் விசுவாசி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் ஒரு 9 பாடலாவது பாடி ஆண்டவரை உயர்த்திடுவாங்க. சாதாரண ஒரு பாடல் பாட மாட்டாங்களா, 9 பாடல் பாடி மினிமம் சொல்கிறது. அவங்க ஒரு 9 பாடல் பாடி ஏசப்பாவை உயர்த்திட்டு அவ்வளோ நேரம் ஆண்டவரை உயர்த்துவாங்களா? உண்மையிலேயே அவங்க அப்படி உயர்த்துகிறதுனால கத்தர் அவர்களை உயர்த்தி தான் வைத்திருக்கிறார். ஏன்னா அவரை உயர்த்தும் போது அவர் நம்மளை சும்மா விடுவாரா? அந்த அளவுக்கு ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையுள்ளவர். அவ பாருங்க, நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவர் நல்லவர் சொல்கிறார். ரொம்ப 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 அவர் நல்லவர். வேத வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம்னா சங்கீதம் 100:5. அவர் நமக்கு நல்லவராக இருக்கிறதுனால நாமும் நல்லவங்களா இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப பாருங்க, நம்முடைய ஆண்டவர் நல்லவர். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் நன்மை செய்கிறவராய் வேற சுட்டி தெரிந்திருக்கிறார். ஏன்னா நல்லவர் தானே, எப்படி என்ன செய்ய முடியும்? நன்மை செய்கிறவங்களா சுற்ற முடியும்? அநேகர் பாருங்கள் பூமியில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, எதுக்குன்னா எவனுக்காவது தீமை செய்யணும்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. யாருக்காவது ஒரு காரியம் டிஃபெக்டாக செய்யணும், தவறாக செஞ்சு அவங்க வாழ்க்கையில் நஷ்டம் அடைய வைக்கணும்னு சொல்லிட்டு ஜனங்கள் பலவிதமாக இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பாருங்கள், சோதர நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார், அவர் நல்லவர். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 86 சங்கீதத்தில் இந்த நல்லவர் என்று சொல்கிற வார்த்தை சங்கீதத்தில் அநேக வார்த்தைகள் ரெக்கார்டாயிருக்கு. 86 சங்கீதம் 5 வசனம். நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் மிகுந்த கிருபை இருக்கிறவர். போதும் போதும் போதும், மிகுந்தவருமா இருக்கிறீர். ரைட், ரொம்ப நல்லது, சூப்பர். பாருங்க, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமா இருக்கிறீங்க அப்படின்னு இந்த இடத்துல அருமையான வார்த்தை வாசம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவர் நல்லவர்னு சொன்னா இப்ப அநேகர் பாருங்க இந்த பூமியில இருப்பாங்க. அதாவது அநேக சகோதரிகள் சொல்லுவாங்க, என் வீட்டுக்காரு குடிப்பார், ஆனால் வந்து குடிச்சிட்டு என்ன செய்வார், அமைதியாக. இப்போ இவருக்கு என்ன பேர்னா நல்ல குடிகார். பாருங்க, குடியிலே என்ன குடியா, நல்ல குடிகார். என் வீட்டுக்காரர் அடிப்பார், ஆனால் வீட்டுக்குள்ளேயே வச்சு அடிப்பார் அப்படின்னு.
இப்போ பாருங்க இந்த மாதிரி என்ன செய்வாங்க, அதில் அவங்க சந்தோஷப்பட்டுக்குருவாங்க. ஸ்தோத்திரம். அநேகர் சொல்லுவாங்க என் பிள்ளை வந்து அதாவது தப்பு செஞ்சால் வெளியில் போய் தப்பு செய்ய மாட்டேன், வீட்டுக்குள்ளே தப்பு செய்வான். தப்பு எங்கே செஞ்சால் என்ன, வீட்டுக்குள்ளே செஞ்சாலும் வெளியே செஞ்சாலும் தப்பு தவறு தானே. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நல்லவருங்க, அவர் எல்லாருக்கும், அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க இந்த பூமியில் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் ஒரு நன்மை செய்கிறார் என்ற அர்த்தம் இல்லை, எல்லாரையும். அதே பாருங்கள் வேதத்தில் போட்டிருக்கு ஜான் 3:16 யோவான் 3:16. God so loved the world. கிறிஸ்தவங்களை மட்டும் நேசிக்கிறேன்னு போடல, அந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் அநேகர் அப்படிலாம் தப்பாக சொல்லும் போது அவங்ககிட்ட அதை ரீகால் பண்ணுங்க. அதை ஆண்டவர் இந்த பூமியில் கிறிஸ்தவங்களை மட்டும்தான் நான் நேசிக்கிறேன்னு ஏதாவது வேத வசனம் இருக்கா, இல்லை இல்லை. அவர் சொன்ன வார்த்தை God so loved the world that he gave his only begotten son. ஏன்னா அந்த பூமியில் இருக்க எல்லா ஜனங்களையும் அவர் நேசிக்கிறனால்தான் ஜன அவருடைய சொந்த குமாரனை அனுப்புகிறார். எவ்வளோ ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். இந்த பூமியில் வாழ்கிற ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும், நான் இந்தியாவில் மட்டும் சொல்ல வரல, அகில உலகத்தின் பாவத்தை போக்கும் கிருபாதாராக பலியாக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், வெளிப்பட்டா. அதில் தாங்க இருக்கு அவருடைய அன்பை. இயேசு கிறிஸ்துவோட அன்பை நம்ம சொல்லணும் பேசணும் வச்சுங்களேன், அதற்கு ஒரு அளவே இல்லை. There is no words to explain about the love of Christ. இயேசு கிறிஸ்துவின் அன்பை நம்ம விவரிக்கணும்னா அதற்கு வார்த்தைகளே இல்லைங்க, போதுமானதாக இருக்காது. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஒருவேளை நினச்சிக்கிட்டு இருக்கலாம், என் வாழ்க்கையில் ஏன் தீமையாக நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு விதங்களில் தீமைகள் நடக்குமானால் அது ஆண்டவருடைய அனுமதியோடு நடக்கலாம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். தீமைகள் நடக்குமானால் தீமைகள் நன்மைக்கென்றே நடக்கும். ஒருவேளை தீமை வந்தால் கூட அந்த தீமையை ஆண்டவர் எப்படி மாற பண்ணுவார், நன்மையாய் மாற பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது, எகிப்து தேசத்தில் அவங்க இருக்கும்போது பாருங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அடிமைத்தனத்தில் இருந்தாலும் நிம்மதியை தான் சாப்பிட்டுக்கிட்டா இருக்கிறாங்க. ஆனால் மோசே ஜனங்களை போய் கூப்பிடணும், அதாவது ஆண்டவருடைய அனுமதியோடு ஆண்டவரால் அனுப்பப்பட்டவராக போய் ஜனங்களை கூப்பிடும்போது அவங்களுக்கு பாருங்கள் தொந்தரவுகள் கூடுது, உபத்திரவங்கள் பெருகுது. எதற்குன்னா அதுலேயும் நன்மை இருக்குது. அதில் இருந்து ஜனங்களை கத்தர் விடுவிப்பதற்கு அவர் பிளான் பண்ணுறார். அவள் பாருங்கள் வெளியில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி 10 வாதை ஆண்டவர் அனுப்பினார். 10 வாதை என்பது கடினம்தான். ஆனால் அந்த 10 வாதையாக இருந்தாலும் இவங்களுக்கு அந்த வாதைகள் வரவில்லை. ஒரு உதாரணம் வச்சுக்கலேன். அந்த தேசத்தில் என்ன சொல்கிறது, இப்போ ஒரு உதாரணம் நான் வச்சுட்றேன். இப்போ மழை பெய்யுதுன்னு வச்சுக்கலேன். நான் என் வீடை சுற்றி இல்லை நாங்கள் இருக்கிற இடத்த சுற்றி மழை பெய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் வச்சுக்கலேன். மழை பெய்யாமல் இருக்கும். ஆனால் ஒருவேளை நான் இருக்கிற இடத்த தாண்டி மற்ற இடத்துல மழை பெய்யும்போது நான் இங்கே போகணுமே. அப்போ இதெல்லாம் பாருங்கள் ஒரு சில தடைகள், நான் போக முடியாமல் இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற எல்லாமே நன்மையாக தான் இருக்கும், தீமையாக வரவே வராது. தீமையை கூட கர்த்தர் எப்படி மாற்றுவார்னா நன்மையாக மாற செய்வார். நீங்கள் இருக்கிற இடங்கள்லையே கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா, ஹாலேலூயா ஆமென். தூங்கிறாதீங்க, இன்றைக்கி நான் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா ஆண்டவருடைய நன்மைகளை பற்றி நம்ம பேசணும்னா என்ன செய்யலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். ஹாலேலூயா. இயேசு கிறிஸ்துவின் முதலாவது அற்புதத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். அற்புதம் என்றால் அது சாதாரணமான அற்புதம் அல்ல. ஐயா இன்றைக்கி ஒரு சாம்பார் வச்சாங்கன்னா அந்த சாம்பாரில் உப்பு கூடுது குறையுது, இல்லை ஒருவேளை ஸ்பைசி காரம் கூடுது குறையுது, என்னென்னமோ நடக்குது. புரியுதுங்களா? ஒருவேளை வெஜிடபிள்ஸ் போட்டாது வேகும் பாயில் ஆகும் ஆகாமல் இருக்கும். நம்மகிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் வச்சு செய்யும்போது அங்கே என்ன வருது, ஒரு ப்ராப்ளம் வருது. ரைஸில் பாருங்கள் கூட எதையா ஒன்று போட்டுரும், இன்னொன்று சால்ட்டை போடுறதுக்கு பதில் அநேக பேர் எதை போட்டுருவாங்க, சுகரை போட்டு விட்டுருவாங்க. லாஸ்டில் வீட்டுக்காரர் வந்து சாப்பிடும்போது எப்படி இருக்கும், நல்ல தேன் மாதிரி இனிக்கும். அப்போ பாருங்கள் இப்படிலாம் நம்மளை அறியாமலேயே அநேக தவறுகளை நம்ம செஞ்சிடும். இது அறியாத தவறு. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள் சாதாரண தண்ணீர் அவர் எப்படி மாற்றினார்னா திராட்சை ரசமாக மாட்டினார். அதில் தாங்க இருக்கு அப்படி மகிமையே. ஆண்டவர் ஒன்றுமே இல்லாமல் இழந்து ஒன்று அவர் என்ன செய்ய முடியும்,
உருவாக்க முடியும். அவ்வளவு பெரிய அதிகாரம் பெற்ற, அதனாலதான் அவரை சொல்றோம் அவர் நல்லவர். லாஸ்ட்ல பாருங்க, அந்த ரசத்தை சாப்பிட்டு பார்த்தா இந்த ரசம் இவ்வளவு நேரம் எங்கேயா இருந்துச்சு? எல்லாரும் முதல்ல தானே ஃபர்ஸ்ட் நல்ல ரசத்தை கொடுப்பாங்க, ஆனா இங்க எப்படி இருக்கு? கடைசி வரைக்கும் நல்ல ரசம். அதுதாங்க தேவனுடைய மகிமை. அவர் நல்லவருங்க. தீய காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்குது, இயேசு இல்லை அது தீய காரியமாக தான் இருக்கும். ஆனால் இயேசு எப்போ நமக்குள்ளே வந்துட்டாரோ அந்த தீய காரியங்கள் கூட நமக்கு எப்படி மாறும்? நன்மையாக மாறும். இந்த ஃபோன் இருக்கு பாருங்க, இந்த ஃபோனை வச்சு நான் தவறுதலாகவும் பயன்படுத்தலாம், நான் சரியாகவும் பயன்படுத்தலாம். ஆனால் எப்போ எனக்குள்ள இயேசு இல்லையோ அப்போ இந்த ஃபோனை நான் பயன்படுத்தும் போது தவறுதலாக தான் பயன்படுத்துவேன். நேற்றுக்கு முன்தினம் நானும் ஐயாவும் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டு வரோம். எனக்கு எந்த இடம்னு நான் கண்டுபிடிக்க முடியும், எனக்கு அதை ஞாபகப்படுத்த முடியல. அப்போ பாருங்கள், ஒரு 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 தெரு ஓரமாக ஒரு அஞ்சு ஆறு பசங்க, கரெக்டாக ஞாபகம் இருக்கு அந்த இடத்த நான் சொல்ல எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அந்த இடத்துல பாருங்கள், ஒரு திண்டில் ஒரு பிளாட்ஃபார்ம் கடைக்கு முன்னாடி ஒரு ஆறு பசங்க உட்காந்தாங்க, உட்காந்து ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் பேசுகிறாங்க. இல்லைனா யாரும் முகத்தை பார்த்து பேச மாட்டுறாங்க, ஆனால் எதை பார்க்குறாங்க? ஃபோனையே பார்த்து பேசுகிறாங்கன்னு பார்த்தா எல்லோரும் கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. கேமில் விளாண்டு யாரோட பேசுகிறாங்க? டே அட்ரா அப்புட்ரா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? அந்த மாதிரி காரியத்தையே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க யாருக்கு அடிமை? இந்த உலகத்துக்கு அடிமை, விசேஷமாக ஃபோனுக்கு அடிமை. இந்த ஃபோனுக்கு நம்ம அடிமையாக இருக்கிற வரைக்கும் நன்மையான காரியங்கள் எப்படி வரும்? அப்போ இந்த ஃபோன் கத்தர் கொடுத்துருக்கிறாருன்னா இதை கத்தருக்குன்னு நாம் பயன்படுத்தும் போது நன்மையான காரியங்கள் என்ன செய்யும்? நடக்கும். ஃபோன் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், இன்னைக்கு இருந்து இப்படி செய்யுங்களே. ஆண்டவருடைய நன்மைகளை குறித்து நீங்கள் என்ன செய்யுங்க? ஒவ்வொரு வசனத்தை எடுத்து உங்கள் நண்பர்களுக்கு ஏன் நீங்கள் அனுப்பக்கூடாது? ஒரு ஒரு பத்து நபர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பத்து நபர்களுக்கும் டெய்லி ஒவ்வொரு வசனம் நல்ல ஆசீர்வாதமான வசனமா, நன்மையான வசனம். ஏன்னா வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் நன்மையான வார்த்தை தான், ஆசீர்வதிக்கிற வார்த்தை தான். அந்த வார்த்தைகளை ஒரு வார்த்தையை செலக்ட் பண்ணி அனுப்புங்களேன். ஒருவேளை அவங்க தீமை செய்கிறவர்களாக இருந்தாலும், தீயவர்களாக இருந்தாலும், விக்கெட் பீப்புளாக இருந்தாலும், அன்ரைச்சஸ் பீப்புளாக இருந்தாலும், God will bring them into Christ. ஆண்டவருக்குள்ளே அவர்களை கொண்டு வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு காரியத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? கொஞ்சம் ஃபாலோ பண்ணு. சுவிசேஷத்தை அவங்க கொண்டுட்டு போங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நல்லவர் இல்லையா? நல்லவரை நம்ம சொல்கிறதுல தப்பு இல்லையே. அநேகர் பாருங்கள், இந்த ஒரு சில காரியங்கள்லாம் பாருங்களேன் சொல்ற, அதை நான் பர்டிகுலர் அதை மீன் பண்ண விரும்பலை. ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது, ஆனால் எல்லாமே இருக்கிறது போல் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இருக்காது, ஆனால் என்னமோ நிறைய இருக்கிறது போல் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எல்லாமே இருக்கிறவருங்க, அதை அப்படியே சொல்லுவார். அதுதாங்க அவர் நன்மை செய்கிறவர். சோத்திரம். ஆண்டவருடைய அற்புதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் அவர் களத்தில் இறங்கிட்டாலே அற்புதம் நடக்காமல் இருக்காது. அவ்வளவு பெரிய மிராக்கிள் ஒர்க்கர் அவர், அற்புதத்தின் நாயகன். இன்றைக்கும் அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் இறங்க போகிறார். ஒரு ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துங்களேன், ஒரு கிரிக்கெட்டில் ரொம்ப ஸ்தோத்திரம், யார் பவுலிங் போட்டாலும் பயங்கரமாக பேட்டிங் பண்ணுற ஒரு நல்ல ஒரு நட்சத்திர வீரரை இறக்குறாங்கன்னு வச்சுக்கலேன், உள்ளக்கு இறங்க போகிறார், கிரவுண்டுக்குள்ளே இறங்க போகிறார். இறங்கினா எப்படிங்க இருக்கும்? பயங்கரமாக ஜனங்கள் எதாவது எழும்பி, கிரிக்கெட் பார்த்திங்கன்னா தெரியும், நான் இப்போ ரீசெண்டாக பார்க்குறதில்ல, முந்தின காலங்களில் பார்த்தது. அப்போ பாருங்கள், எல்லோரும் எழும்பி நின்று கரங்களை தட்டுவாங்க. தட்டினோடனே அந்த அந்த பேட்ஸ்மேனுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷம், அப்படி எனர்ஜி ஆயிடுவார். சாப்பிடாமல் இருந்தால் கூட, சோர்வுகள் இருந்தால் கூட, இதுக்கு முந்தின மேட்சில் தோற்று போனால் கூட அவருக்கு எப்படி இருக்கும்? ஆனால் நம்ம ஆண்டவர் இதுவரைக்கும் அவர் தோல்வியை சந்தித்ததா சரித்திரமே இல்லைங்க. ஒரு தோற்று போன ஒரு பேட்ஸ்மேன் உள்ளக்கு இறங்கும் போது, ஒருவேளை அவர் என்றைக்கோ ஒரு நாள் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிச்சிருப்பார், ஆனால் அவர் உள்ளக்கு இறங்கும் போது எல்லாரும் எலும்பு நின்று கரங்களை தட்டுறாங்க. ஏன்னா இன்றைக்கும் அவர் ஆறு பாலுக்கு என்ன செய்யணும்? ஆறு சிக்ஸ் அடிக்கணும். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு பால் கூட தேவையில்லைங்க. ஒரு பால் இல்லாமல் அவர் எல்லா நன்மைகளையும் நமக்கு பரிபூர்ணமாக அவர் செய்கிறவருங்க. ஒரு உலக மனுஷன் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் என்றைக்காக ஒன்று அடிச்சிருப்பேன், அவன் இறங்கும் போது இப்படி கை திட்டுறோம்.
ஆனா தேவ சமூகத்துல அவர் வரும்போது ஆண்டவரே எனக்குள்ள வாங்க வாங்க நீங்க எந்த அளவு கூப்பிடுறீங்களோ அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள களத்துக்குள்ள இறங்கிட்டான்னு வச்சுக்கிறேன், யாரு உங்களுக்கு முன்பதாக என்ன செய்ய முடியாது, நிற்கவே முடியாது. தைரியமா இருங்க. ஒரே ஒரு காரியத்தை நினைச்சு ஆண்டவருடைய இந்த படைப்பை பத்தி மட்டும் நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் வாசிட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம விண்ணப்பத்துக்கு நேராக போகலாம். ஆண்டவருடைய படைப்பு ஆதியாகமம், த புக் ஆஃப் ஜெனிசிஸ் என்டையர் சாப்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவருடைய மகத்துவத்தை குறித்து நன்கு அறிந்து கொள்ளலாம். ஏ மே ஹாலூயா. பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், ஒன்றுமே இல்லாதிலிருந்து ஆண்டவர் என்ன செய்ய முடியும், உன்னை உருவாக்க முடியும். இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹேவன்ஸ் அண்ட் தி எர்த்ன்னு போட்டிருக்கு. ஆண்டவர் ஆதியிலே வானத்தை பூமியை உருவாக்கும் போது ஒன்றுமே இல்லை, ஆனால் அவர் என்ன செஞ்சார், உருவாக்கினார். ஏனென்றால் அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும், எல்லா அதிகாரமும் அவருடைய கரத்தில் இருக்குது. இப்போ நான் முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்ல வர்ற காரியம் என்ன தெரியுமா, ஆண்டவர் ஒவ்வொரு நாளை படித்ததுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா, நல்லது. God saw that the day was good அப்படி சொல்லி அந்த வார்த்தைகள் என்ன செய்யப்பட்டிருக்கும்னா எழுதப்பட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். இப்போ இந்த ரெண்டாவது நாளை நம்ம வாசிக்கலாம், ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் அண்ட் அப்படியே செகண்ட் அப்படியே ஒவ்வொரு டே நம்ம பார்த்தோம்னாலே நமக்கு நல்லா புரியும். 10வது வசனத்தை வாசிங்களே. சேர்ந்த தளத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்ப இதுல இது எத்தனாவது நாள் படைப்பு, மூன்றாவது நாளுடைய படைப்பு. இந்த மூன்றாவது நாள் படைப்பை ஆண்டவர் உருவாக்கிட்டு என்ன சொல்றாரா, தேவன் அது நல்லது என்று கண்டார். ஏன் நல்லது என்று கண்டார் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, நல்லவர் எதை செய்வார், நன்மைதானங்க செய்வார். படைப்பில் பாருங்களேன், ஆறு நாள் படைப்பில், சாரி 7 days கிரியேஷனில் ஒரு நாள் கூட, 7வது நாள் அவர் ஓய்ந்திருந்தார், God has been rested. ஓகே, அந்த ஆறு நாள் படைப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக செஞ்சாருங்க. ஆனால் ஒவ்வொரு நாள் படைப்புக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்லுவார், God saw that the day was good. அந்த நாள் எப்படி இருந்துச்சா, நல்லது என்று கண்டார் அப்படின்னு சொல்லியே நீங்க ஒவ்வொரு நாளும் இருக்கு. இப்போ இதே 18வது வசனத்தை வாசிங்களே. 18 வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கின்ற ஆகாய விரிவிலே வைத்தார், தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆமென், ஸ்தோத்திரம். இப்ப இது வாசித்த யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சகோதரி? சீதா. ஓகே ஓகே, சூப்பரியா சூப்பரியா. சரி, இப்போ இந்த 18 வேற யாருடைய வாய்ஸ், நியூ காமர்ஸோட வாய்ஸ் மாறிஞ்சு. ரைட், 18 வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் பாருங்க, ரூலிங் லைட் டே அண்ட் நைட் அதுக்கு படைக்கிறார். இது எத்தனாவது நாள் தெரியுமா, 4th day. ஆண்டவர் படைச்சிட்டு பாருங்க, அதுக்கு அவர் சொல்றாரு, God saw that it was good. அவர் பட இப்படியே நீங்க வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுடைய படைப்பு எப்படி இருக்கு தெரியுமா, அற்புதமா இருக்கும். இப்போ பாருங்களேன், ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து 31வது வசனத்தை வாசிங்களேன், அந்த வசனம் இன்னும் ஆழமாக இருக்கும். அது மிகவும் நன்றாக இருந்தது, சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. இப்போ இதில் ஆண்டவர் எப்படி கண்டாராம், ரொம்ப இட் வாஸ் வெரி குட்னு போட்டிருக்கு. ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, இப்போ 1st day ஆண்டவர் உருவாக்கிட்டாரு நல்லது, 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், லாஸ்ட்டில் பாருங்கள் ஸ்தோத்திரம், 6வது நாள் படைப்புக்கு அப்புறம் அவர் சொல்கிறாரு, மிகவும் நல்லது என்று கண்டார். ஏனென்றால் அவர் நன்மை செய்கிறவர். எப்பயுமே ஆண்டவர் அந்த ஃபுல் ஆஃப் கிரியேஷனை கரெக்டாக முடிச்சிட்டார்னு வச்சுங்களேன், அவர் முடிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து வருவதற்காக நம்ம காத்திருக்கிறோம். அப்போ வரும்போது தான் பாருங்கள் ஜட்ஜ்மெண்டில், ஸ்தோத்திரம், நீதிமான்கள் அநீதிமான்கள், தேவனுக்கு பயப்படுகிறவர்களையும் பயப்படாதவர்களையும் அவர் இரண்டு புறம் பிரித்து
தம்முடைய ஜனங்களை அவரோடு சேர்த்து கொள்ளும்படியாக அவர் வரப்போகிறார். ஏன் தெரியுமா? அவர் நல்லவர். நல்லவர் நல்லவர்களை அழைத்து கொண்டு போகும்படி. நல்லவர்னா உலகத்தில் நல்லவங்க இல்லை அனைவர் பாருங்கள். உலகத்தில் ஸ்தோத்திரம் என்ன சொல்கிறது, மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னு இருப்பாங்க, நல்லவங்க தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவ ஒருத்தவங்க அறியலைனாலே அது என்னது, முழுமை பெறலையே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி, இல்லை பழைய சிருஷ்டி. அப்போ அந்த நல்லவரை நம்ம அறிஞ்சாதேன், அந்த நல்லவர் நமக்குள்ளே வருவார், அவர் நம்மளை மேலே கொண்டுட்டு போவார். இப்போ பாருங்கள், இந்த கடைசி ரங்கில் நம்ம வாழ்கிறோம், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அப்படி வருகைக்காக நம்ம என்ன செய்வோம், காத்திருப்போம். ஏன்னா அவர் நல்லவர். அந்த நல்லவரை நாம் எதிர்நோக்கி இருக்கிறனால எந்த தவறுமே இல்லையே. நம்முடைய ஊரில் 1000 பேர் இருக்கிறாங்க, அதில் ஒரு 10 பேர் நல்லவங்க. அந்த 10 பேர் நம்ம மதிப்போம்ல. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், ரொம்ப மிகவும் நல்லவர். இந்த பூமியில் அண்ட சராசரங்களை உருவாக்கினவர் அவர் தான். 7 டேஸை உருவாக்கினவர் அவர் தான். 7 நாள் பாருங்கள் படைக்கப்பட்டது. இது யாருடைய சிருஷ்டிப்பு? அவர் தானே. எல்லோரும் சொல்லுவாங்க, என்ன இன்றைக்கி சூரியன் உதிக்கலை, அது உருவாக்குனது யார்? இன்றைக்கி என்ன மழை பெய்யலை, மழை அவருடைய பண்டக சாலையிலேருந்து வருது. எல்லாமே அவருடைய படைப்பு தான். இன்றைக்கி ஜனங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய மகிமை தெரியாமல் அழைகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய படைப்பை பற்றி நம்ம சொல்லிட்டாலே அவருடைய புகழ் வந்துருங்க. ஏன்னா அவர் நல்லவருங்க, அவர் நன்மை செய்கிறவரை சுட்டித்திருந்து. இன்றைக்கி அதே நல்லவர் உங்கள் வாழ்க்கையிலும் வந்து தங்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம நினைப்போம்ல, அவங்களுக்கு ஆண்டவர் செய்கிறார், எனக்கு செய்ய மாட்டார். நிச்சயமாக அவங்களுக்கு செய்வார். கர்த்தரை நம்புகிறவங்களுக்கு அவர் எப்பொழுதும் அடைக்கலமானவர், அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர். அவர் உங்களை ஒரு நாளும் ஒதுக்குறவர் அல்ல. இன்றைக்கு காலை வேளையில் நீங்கள் மறந்துடாதீங்க, கர்த்தர் நல்லவருங்க. ஒருவேளை நீங்கள் செய்கிற ஒரு சில காரியங்கள் உங்கள் மனசுக்கே பிடிக்கல, அப்படின்னா தேவனுடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்துருங்க. கர்த்தர் உங்களை சரியாக கைட் பண்ணுவார், சரியாக உங்களை லீட் பண்ணுவார். கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நமக்குள்ளே என்ன வருமா, புது பலன் வருமா, கழுக போல் எழும்புவோமா? எழும்புங்க, கர்த்தருக்காக வாழுங்க, கர்த்தரை மகிமையோடு ஆராதிங்க. காலை வழியில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. எத்தனை பேர் நம்ம ஆண்டவர் நல்லவர் நீங்கள் நினைக்கிறீங்க? ஹாலேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நீங்கள் நல்லவருப்பா, எனக்கு நீங்கள் நல்லவர் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் நல்லவர் ஐயா, எனக்கு நீங்கள் நல்லவர் ஆண்டவரே. சொல்லுங்கள் எல்லாரும், அப்பா நீ நல்லவர், நீ நல்லவர். சொல்லுங்கள் எல்லாரும், சொல்லுங்க இயேசுப்பா நீங்கள் எனக்கு நல்லவருப்பா. நீங்கள் எந்த அளவுக்கு அறிக்கை செய்கிறீங்களோ இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்லவராகவே இருப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நானே நல்ல மெய்ப்பன் சொல்றாரு. அப்ப கெட்ட மெய்ப்பர் ஒரு ஆள் இருக்கு, கெட்ட மெய்ப்பர் கையில மாட்டிடாதீங்க. நல்ல மெய்ப்பர் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நல்ல மெய்ப்பர், நல்ல மெய்ப்பர், நல்ல மெய்ப்பர், நல்ல மெய்ப்பர், நல்ல மெய்ப்பர். ஹல்லேலூயா. நல்லவரே, இந்த நாள் முழுவதும் தேவ பிள்ளைங்களுக்கு நீங்க நல்லவரா இருங்கப்பா. இந்த நாள் முழுவதும் பிள்ளைங்களுக்கு நீங்க நல்லவரா இருங்கய்யா. இந்த நாள் முழுவதும் நீங்க பிள்ளைங்களுக்கு நல்லவரா இருங்க ராஜா. எங்க பிள்ளைங்களுக்கு நீங்க நல்லவரா இருங்கப்பா. சொல்லுங்க எல்லாரும், ஐயா அம்மா அப்படியே குடும்பமா சொல்லுங்களே. உங்க வீடை பார்த்து சொல்லுங்க, என் வீட்டுக்கு இயேசு நல்லவர் சொல்லுங்களே. உங்க பிள்ளைங்க உங்களுக்கு முன்னாடி படுத்திருக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்துட்டு சொல்லுங்க, எங்க அப்பா இயேசு கிறிஸ்து என் பிள்ளைக்கு நல்லவர் சொல்லு. உங்க அம்மா படுத்திருக்கிறாங்களா முன்னாடி, முடியாமையோ எப்படியோ படுத்திருக்கிறாங்கல்ல, எங்க அம்மாவுக்கு இயேசு நல்லவர் சொல்லு. அருமையான அம்மா, நீங்க அநேக நாள் ஸ்தோத்திரம் தனிமையில வாடுறீங்கல்ல, சொல்லுங்க இயேசு எனக்கு நல்லவர் போதும் சொல்லுங்க. ஐயா நீங்க ஒருவேளை தனிமையா இருக்கிறீங்கல்ல, சரத்துல வியாதி பலவீனம்லாம் இருக்குல்ல, சொல்லுங்க இயேசு எனக்கு நல்லவர், இயேசு எனக்கு போ. ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னே போகத் துணிந்து, இயேசுவின் பின்னே போகத் துணிந்து, இயேசுவின் பின்னே போகத் துணிந்து பின்னோக்கே நான், உலகம் என் பின்னே செல்வாயே.
நோக்கி பாத்துறாதீங்க, முன்ன மட்டும் பாருங்க. நல்லவர் உங்க முன்னாடி தான் இருக்கிறாரு. நீங்க அவரை பாருங்க, அவர் உங்களுக்கு தென்படுவார். உங்களோட தான் இருக்கிறாரு, உங்க வீட்டுல தான் அவர் இருக்கிறாரு. நீங்க எந்த பெட்ல படுத்திருக்கீங்களோ அந்த பெட்ல அவர் உங்களோடையும் தங்கி இருக்கிறார். நீங்க எந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்களோ அந்த ஆபீஸுக்கு அவர் உங்களோட கூட வர்றாரு. விட்டுறாதீங்க. தம்பி தங்கச்சி சகோதர சகோதரிகள் படிக்கலாம், காலேஜோ ஸ்கூலோ, இயேசு கிறிஸ்து உங்களோட உங்க காலேஜுக்கு வரணும், ஸ்கூலுக்கு வரணும். அவரையும் கூட்டிட்டு போங்க. அப்பா என்னோட வாங்கப்பா, என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். உனக்கு அறியாதது எட்டாதமா இருக்கிற பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு ஆண்ட ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். Just you receive it. Receive it. பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். வானமும் பூமியும் மாறினாலும் என்னுடைய வார்த்தை மாறாது. Receive it in Jesus name. Hallelujah. Hallelujah. The heaven and earth may change, but my word will not change. Hallelujah. Hallelujah. வார்த்தையில் உண்மையுள்ளவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். Hallelujah. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back. No turning back. No turning back. No turning back. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back. No turning back. No turning back. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. ஆண்டவரே, நான் திரும்பி போகவே மாட்டேன். நல்லவர் எனக்கு முன்னாடி இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடங்களை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தலாமே. நீ நல்லவ 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 நல்லவ. ஓ ரபல சகர பல கர தூர பல ரபல கர பல பர பல பா. ஓ ரப பபல ஹந்துரிய கர பல கர தூர பல ர கர பல பா. ஓ ரப பபல ஹதுர கர பல கர தூர பல ர கர பல பா. அபியானவர் பிள்ளைகள் மேல உடைய அபிஷேக வல்லமை தங்குவதாக. எங்களோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க நல்லவரா இருங்க. விசுவாச பிள்ளைகளா இருந்தாலும் சரி, உமை அறியாமல் இந்த நாளிலும் புதிய ஆண்டவரே ஸ்தோத்திர இணைப்பா இணைந்து இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க நல்லவரா இருப்பீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. நன்மை பிள்ளைகளை தொடருவதாக. நீங்க நல்லவரா இருங்கப்பா. துதி கனமையும் இயேசுவுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். Thank you, Jesus.